எஸ் வணக்கம் சார், we are from kitchen tv. கிச்சன் டிவி? எஸ் கிச்சன் டிவில இருந்து வரோம். நான் ரொம்ப விரும்பி பாக்குற சேனல். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். உட்காருங்க. சொல்லுங்க சார். இப்ப நாங்க இங்க கிச்சன் டிவி சார்பா சமையல் திலகம் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் சார். பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சாதிச்சிட்டேன்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஏரியா பக்கம் வந்ததுமே உங்க வீட்டு சமையல் வாசனை தான் ஆளையே தூக்குது. இப்ப என்னையே தூக்கிடுச்சா பாத்துக்கோங்களேன். நீங்க கிரேட் சார். ரொம்ப புகழாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு சார். நிறை குடம் தழும்பாதுன்றதுக்கு நீங்க தான் உதாரணம் சார். சார் இப்ப நம்ம கிச்சன் டிவி நேயர்களுக்காக உங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது செஞ்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். வை நாட், ஐ அம் ரெடி. இப்ப நான் பண்ண போறது லேட்டஸ்ட் ரெசிபி. அது என்ன? வெங்காய ஹல்வா. இங்கிலீஷ்ல ஆனியன் ஹல்வா என்ன சொல்லுங்கப்பா. பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். வெங்காய ஹல்வா, இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ வெங்காய ஹல்வா ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த காலனில இருக்க பெண்கள் எல்லாம் ஏன் உங்க சமையலுக்கு அடிமையா இருக்காங்கன்னு இப்பதான் சார் புரியுது. அடடா சூப்பர் சார், பிரமாதம் சார். தேங்க் யூ தேங்க் யூ. கட் 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 சார். இத நான் வீட்டுக்கு எடுத்து போடுமா? ஹோம் டெலிவரி. டேக் இட். தேங்க் யூ சார், தேங்க் யூ. நேயர்களே, இந்த வாரம் சமையல் திலகம் இந்த நிகழ்ச்சியில சூப்பரா சமையல் பண்ணி அசத்தின மிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அல்வா சாம்ராட், ஐயோ சாரி சாரி, சமையல் சாம்ராட் அப்படிங்கற பட்டத்தை வழங்குறோம். அது மட்டும் இல்ல, அவர்காக கிங்ஸ் ஜுவல்லரி ஸ்பான்சர் பண்ற இந்த அழகான 2 பவுன் தங்க காப்ப பரிசாக அணிவிக்கிறோம். கை காட்டுங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. டேய், இதே கனவா வந்து கைய வெட்டிக்கிறனே முருகா. அப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. வாசன பிரமாதம். ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். பிச்சு விடும் பிச்சு. அப்பன் சமைச்சத புள்ளையே சாப்பிடலன்னு சொன்னா வெளியில யார மதிப்பாங்க? மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து போடா. உங்க சமையல சாப்பிடறதுக்கு நான் பட்னியா கிடக்குறேன். பட்னி கிடை ஏ வேலையா போச்சு. என்ன பாக்குற, நிம்மதியா நீ போய் சேர்ந்துட்ட. விளையாட்டு பிள்ளையா இருக்கான், செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட. அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. Thank you.
வீடியோ வரண்டா மச்சான், அவனை மணக்கடா. டேய் இல்ல, எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி வந்துட்டுருக்க? ஏற்கனவே அந்த பொண்ணை நாங்கள் ரெண்டு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கள் ரூட்டில் கிராஸ் பண்ணாத. என்ன புரிஞ்சுதா? கார்த்திக் இப்ப நம்புறியா? என்ன முழிக்கிற? என் பின்னாடி எவன் சுத்துவான்னு கேட்டல, நான் போய் சொல்றேன்னு சொன்னல, இப்ப அவங்களே என் பின்னாடி சுத்துறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீ தோத்துட்ட, பெட் பண்ண தேடு. குட்ரா எட்ரானா எட்ரா பிட்ரி குட் நா. ஏதோ சூப்பரா மூணு பசங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அத நம்பி நான் வேற பெட் கட்டினேன். இங்க வந்து பார்த்தா மூணு அட்டு பசங்க நிக்கிறானுங்க. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? ஏய் அட்டை கிட்ட எல்லாம் சமாளிக்காத, நீ தோத்துட்ட, பேச்ச மாத்தாம காசைடு. என்னன்னா இழிச்ச வாய் நினைச்சியா? நீயே பசங்களை செட் பண்ணிட்டு பணம் புடுங்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. டேய் நான் ஒண்ணு மாதிரி போர்ச்சரி கிடையாது, உன்கிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். போடி 420, உன்னால முடிஞ்சா வாங்கிக்க. காலை உடைக்காம நான் விட மாட்டேன். என்ன கோபத்துல இருக்கேன். நினைக்காத, முதல்ல அந்த பூரி கட்டி கொடுங்க. வீட்டுக்கு வாடி, நீ வா, எப்படி வந்துதான் ஆகணும், கவனிச்சுக்கிறேன். அப்ப போயிட்டா பாரு, போயிட்டானா? ஓகே, ஹலோ, எப்படி இருக்கு நம்ம நடிப்பு? நடிப்பா? ஆமா, அப்பதானே அவன் உன்னை அடிக்காம விட்டுட்டு போவான். நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? சாரிமா. அப்பா, அப்பா, இதுவும் நடிப்பு தானே? இல்ல ஒரிஜினல். கணேஷ், டே குமார, என்னடா அங்கிள் கார்த்தி இருக்கானா? இல்ல, அவன் செருப்பு இருக்கு. என்னமா அவனுங்களை விடாதீங்க, இவனுங்களோட சேர்ந்துதான் கார்த்தி கெட்டு போறான். ஏய் டப்பி, என்ன போட்டு குடுக்குறியா? இரு, நம்ம கிரவுண்ட் பக்கம் வருவல, அப்ப வச்சுக்கறேன். போடா போடா கப்பு குமார், போடி லூசு, போடா கேன, போடி பண்ணாத, போடா பன்னி, போடி ராஜசி, போடா கழுத, போடி பிசாசு, போங்கடா சோம்பேறிங்களா.
அடிங்க. ஐயோ என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பணம் வேணுமா? எவ்வளவு? ஒரு 200 ரூபாய். ஒன்லி 200 ரூபீஸ்? கிடையாது. நான் என்ன 1000 ரூபாயா கேக்குறேன்? நான் என்ன நோட்டா அடிக்கிறேன்? டெய்லி பணம் 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 பணம். ஆமா, நேத்து அனிதா கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினியாமே, அவ என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாடி. பாவி, 100 ரூபாய் வாட்டிய போட்டியா? என்னடா முணங்குற, திட்டுறது இருந்தா நேரா திட்டு, டைரக்ட். இப்ப தர முடியுமா முடியாதா? நீ ஃபுல் டே நின்னா கூட சாரி. என்ன அது? 1 ரூபா? அது தெரியாம தொழில் பண்றோம். இன்னைக்கு விலைவாசி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுக்கு நான் என்ன பண்றது? தம்பி, உங்க அப்பா 1 ரூபாய் போறாரு, கொஞ்சம் எடுத்து சொல்ல. அப்பாவா? அது எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கவர்மெண்ட் கோட்டஸ்ல பிரவுட்டு பிச்சைக்காரன் நான் தான். ஓஹோ, தம்பி கொஞ்சம் எடுத்து சொல்ல. அப்பா, நம்ம பண்ற தர்மம் இவனுக்கு ஒருவேளை சாப்பாடுக்காது யூஸ் ஆனும்பா. நீ சொல்றது சரிதான், எடுக்க மாட்டானு. இந்த போய் சாப்பிடு. நீ நல்லா இருக்கணும் தம்பி. என்ன கையில கட்டி? அதுவா தம்பி, ரோட்டோரமா படுத்து ஒரு ஆட்டோக்கார ஏத்தி இறக்கிட்டான். அதுல கையெலும்பெல்லாம் நுறுங்கி போச்சு. அநேகமா செப்டிக் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அடப்பாவுமே, டாக்டர் கிட்ட போலியா? எங்க தம்பி, இந்த கோர்ஸ் இருக்கிற பாத்தீங்க, எட்டா நல்லான்னு போட்டா எங்க டாக்டர் கிட்ட போறது? அதான் துணி சுத்தி வச்சிருக்காங்க. மருந்து மாத்திரம் ஒரு 50 ரூபாய். எப்படி 100 ரூபாய் தேவைப்படும்ல? அப்பா, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா இவன் கை குணமாவும்ல? பாவம் பா, புள்ள குட்டிக்காரன். நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. ஆமா, உனக்கு எத்தனை பசங்க சொன்ன? முத பொண்டாட்டிக்கா 4 பசங்க, ரெண்டாவது பொண்டாட்டிக்கா. கிளம்பு, விட்ட வீட்டு எழுதி வாங்கிட்டு போல் இருக்கு. பா, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரா. உன் தேங்க்ஸ் தூக்கி குப்பல போடு. இவ்வளவு பணம் வாங்கி கொடுத்துக்கிறனா என்ன? அதெல்லாம் கவனிக்கலாம்ல. இந்த 10 ரூபாய், அவ்வளவுதான். என்ன செய்ய பணம் உங்க அப்பா சொல்ற மாதிரி சொல்ற 150 ரூபாய் வாங்கி கொடுத்துக்கிறேன் அதுல பாதி குடுக்கலாம் இல்ல ஏய் என்ன பார்த்தன் மாதிரி பேசுற எங்க அப்பா மறந்தானே அவ்வளவுதான் முடியும் நீ அப்படி வரியா நான் இப்படி எப்ப உங்க அப்படி சொல்லுங்க சலவு கொஞ்சம் அதிகமா இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா அடுத்த தடவை சேர்த்து குடுத்துறா பிச்சைக்காரன் கூட பாக்காம ரொம்ப கெஞ்சிரா என்ன இந்த ட்ரிப் நீ எடுத்துக்கா அடுத்த ட்ரிப் நான் வாங்கணும்னு வச்ச
இத பாரு அனிதா, என்கிட்ட வாங்கி தின்றதுல குறியா இருக்காதா? நானே ஒவ்வொரு நாளும் என் செலவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ, திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்ச? என்கிட்ட பணமே இல்ல. 100 ரூபாய் வச்சுட்டு பணமே இல்லங்க, இத எப்படியாவது புடுங்கிடணும். என்ன கார்த்திக், இன்னைக்கு பயங்கர வசதியா இருக்க போல இருக்கு. 100 ரூபாய் வச்சிருந்தா உங்க ஊர்ல வசதியா? அத வாங்கப்பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏதாவது பிளான் பண்ணி இந்த பணத்தை புடுங்கிடணும். ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? ஏதாவது பெட் கட்டி விளையாடலாமா? இப்ப என்ன இருக்கிற 100 ரூபாவும் புடிக்கணும் அதானே? காசு வச்சு பெட் நானா வரல? காசு வச்சு விளையாடினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நீ ஜெயிச்சா உனக்கு தானே லாபம். என்ன லாபம் கேப்போன்னு ஆசை காட்டுறா? இவன் யோசிக்கிறத பார்த்தா பணத்தை எடுக்க மாட்டான் போல இருக்கு. சரி சரி, ரொம்ப யோசிக்காத, வா இப்படி உட்காரலாம். கார்த்திக், வேற ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாம், பணத்தை வச்சு பெட் நானா வரல. சரி, அப்ப கொட்டுக்கு விளையாடலாமா? கொட்டுக்கா? புரியலையா? இப்ப பாரு. என்ன பாக்குற? இந்த வழியா நடந்து போறவங்க இந்த கோட்டை தாண்டும் போது முதல்ல வலது கால் எடுத்து வச்சு தான்னா நான் ஜெயிச்சேன், இடது கால் எடுத்து வச்சு தான்னா நீ ஜெயிச்ச. நான் வின் பண்ணா உன் தலையில கொட்டுவேன், நீ வின் பண்ணா என் தலையில கொட்டிக்கலாம். ஓகேவா? கார்த்தி, இவ்வளவு பழி வாங்குறதுக்கு தான் நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாங்க. நான் ரெடி. மவனே, இன்னைக்கு நீ என்கிட்ட வசம மாட்டினடா. மவள, இன்னைக்கு கொட்டுற கொட்டுல நீ ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி போனோம். யாரா வராங்களான்னு பாப்போமா? பாக்கலாம். ஒரு பெருசு வருது. கடவுளே, இவருக்கு எப்படியாவது இடது கால வச்சு தாண்டணும். கடவுளே,
இவர் எப்படியாவது வலது காலை வச்சு தாண்டணும். கடவுளே, இந்த ஆண்டிங்களாவது வலது கால் வச்சு தாண்டணும். அனிதா, முடியலடி, இதோட கேம் அதெல்லாம் முடியாது. நான் தான் அதிகமா வாங்கியிருக்கேன், உன்னை கூட்டாம விட மாட்டேன்டா. இல்ல அனிதா, கேம பாதியில நிறுத்த கூடாது. முடியாது. மண் மீது உள்ள யாவையும் நம் கண்கள் காணுமே, விண்மீன்கள் நீந்தும் நெஞ்சிலே மின்சாரம் பாயுமே. அனைவரும் உறவென்றால் அவஸ்தைகளே இல்லை இல்லை, சிலுவையும் சிறகென்றால் சிரமங்களே இல்லை இல்லையே. ரயிலழகு சட 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 முகிலழகு, சுட 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 நாளும் வெயிலழகு. கட 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 கடலழகு, பட 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 பகலழகு, தொட 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 நீளும் விரலழகு. விதை புவியிடம் பேசும், இசை செவியிடம் பேசும், தினந்தோறும் இன்பமே. நேரில் வந்து பேசி செல்லும் மழை மேகம், சின்ன சின்ன ஆசை தந்து தாவி செல்ல மனம் ஏங்கும். தட 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 ரயிலழகு, சட 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 முகிலழகு, சுட 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 நாளும் வெயிலழகு. கட 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 கடலழகு, பட 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 பகலழகு, தொட 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 நீளும் விரலழகு. தலை நனைவது போலே மனம் நனைவது காதல்,
இது ஒரு வித வேதம் உணர்வோமே அன்பிலே. மலர் மலர்வது போலி உயிர் மலர்வது காதல் தானே உண்டு புவி மீது காணும் கண்ணில் நூறு வண்ணம் நீயும் கண்டால் தவறேது. சுட 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 நாளும் வெயில் அழகு கட 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 கடல் அழகு பட 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 பகல் அழகு தொட 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 நீளும் விரல் அழகு மண் மீது உள்ள யாவையும் நம் கண்கள் காணுமே. விண்மீன்கள் நீந்தும் நெஞ்சிலே மின்சாரம் பாயுமே. அனைவரும் உறவென்றால் அவஸ்தைகளே இல்லை இல்லை சிலுவையும் சிறகென்றால் சிரமங்களே இல்லை இல்லையே. கொஞ்சம் என்னடா ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன் அதுக்கு போய் இப்படி திட்டுற. இதெல்லாம் உனக்கு ஹெல்ப்பா? நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அன்னைக்கு அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வர கண்டபடி திட்டி இருக்க. நீ பண்றது சரியில்லை. அந்த பொறுக்கி பசங்க வந்து உன்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணாங்களா? ஏய் தபார், தேவலாம அவங்களை திட்டாத. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டினா நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிருவேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை கலாய்க்கிறதுனா அவ்வளவு சொல்ல போல தம்பி. என்ன பாக்குற, பத்து பசங்க நிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு தைரியமா போயிடுவா, ஆனா நாலு பொண்ணுங்க மத்தியில ஒரு பையனை தைரியமா போசல பாக்கலாம். சும்மா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவீங்க, புரிஞ்சுதா? எங்க நீ வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சு பாரு, அப்ப தெரியும். பாக்கலாமா? பாக்கலாம். எவ்வளவு பெட்டு? உன் வேலைய ஆரம்பிச்சியா? படி சும்மா பெட்டு பெட்டு. ஏ கணேசே, பவுண்டில இருந்து போடு. நீ எப்படி போட்டாலும் அவன் அடிக்க மாட்டான். ஏய் வரா, அங்க இல்ல, போடு போடு. தூக்கி போடுறா, கையில வைக்காத. டேய் அடிக்க ஆரம்பிச்சான், இந்த பால் கொஞ்சம் ஸ்பீடா போடு. எல்லாம் கிட்டியாடா நிப்பீங்க, தூரம் போடா. போ. டேய் கார்த்திக், ஏய் கொஞ்சம் பேக் போ. நா. ஏய் அந்த பாலாவ கூப்பிடுறா. நீதானா நல்லா சாப்பிடுற, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அம்மா பாயசம் குடுத்து விட்டாங்க. இருட்டுல இருக்குமா? தனியா வர இருட்டா? எனக்கு என்ன பயம், நான் ராத்திரி 12 மணி கூட தனியா போவேன். பரவாயில்லையே, ரொம்ப தைரியம் தான். 12 மணிக்கு கூட தனியா போவியா? நீ சாப்பிட்டியா? இல்ல அங்கிள். என்னமா, மணி 10 ஆகுத, இன்னுமா சாப்பிடல? ஓகே சாப்பிடலாம். ஐயோ வேண்டாப்பா. சரி சரி, போய் நேரத்தோட சாப்பிடு. வரே அங்கிள். ம், பயப்படாம போ. தெருவுல 2-3 ஆவிங்க சுத்திட்டு இருக்கு. ஆவியா? அப்பா, நீங்க ஆவி பாத்திருக்கீங்க? என்னடா அப்படி கேக்குற, என் சர்வீஸ்ல நான் நிறைய ஆவி பாத்திருக்கேன். அப்படியா? கேளு கேளு, நாய் ஊளையிடுது. ஏதாவது ஆவிங்க வெளியில கிளம்பி வந்தாதான் நாய் ஊளையிடும். இப்ப ஏதோ ஒரு ஆவி போகுதுன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? அங்கிள்,
கொஞ்சம் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறீங்களா? எதுக்கு? கார்த்திக் ஆவியாதுன்னு பயமுறுத்துறான். நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னமா எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்ன சொன்ன? தைரியமான பொண்ணு நினைச்சேன, இப்படி பயப்படுற? இது சாப்பிட்டுட்டு வர. சரி வா, நான் கொண்டு வந்து விடுறேன். நீ வர வேண்டாம், அங்கிள் வரட்டும். ஏய் குழப்ப உனக்கு, சாப்பிட்டு இருக்காருல, அவரை போய் கூப்பிடுற. அதான் நான் வரல. அவன் தான் வரான்ல, போமா. வா போ. போன்றல, எதுக்கு நிக்கிற? பயமா இருக்குடா. அதான் நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? தைரியமா போ. மபல என் ஃப்ரெண்ட்ஸ்லயா கலாய்க்கிற? இப்போ உனக்கு வைக்கிறேன் டி வேட்டு. அனிதா, அனிதா. என்ன கார்த்திக் குரல் எல்லாம் மாத்தி பேசுற? நான் கார்த்திக் கிடையாது, அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. நேத்து நைட்டு பேய் பூதம் சொல்லி என்ன பயமுறுத்தினல்ல, இன்னைக்கு உனக்கு வைக்கிற ஆப்பு எவனையாவது வம்பு கெழுத்து உனக்கு தர்மாடி வாங்கி கொடுத்தாதான் என் மன. ஒரு கோக் கொடுங்க, பெப்சி தான் இருக்கு, பரவாயில்ல கொடுங்க. இவன் வேஸ்ட் ஒல்லியா இருக்கான், கார்த்திக் இவனை அடிச்சிருவான். நல்ல குண்டான ஆளா பார்த்து வம்பு கிழத்தாதான் வொர்க் அவுட் ஆகும். இவர் தான் கரெக்ட். ஒன்னும் இல்ல, இவரை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? என்ன பத்தி வேணா சொன்ன? நேத்து நைட் என்ன பயமுறுத்தினல்ல, அதுக்கு பதில் தான் இது. இன்னுமே என்கிட்ட வச்சுக்கிட்ட இந்த பொம்மை எங்க மாமா ஹாப்பி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. ஏ பாப்பு, நான் நிறைய பொம்மை வச்சிருக்கல, எனக்கு இந்த பொம்மையே கூட. தர மாட்டேன், நீ நேத்த மாதிரி கீழே போட்டு உடைச்சிடுவே. ப்ளீஸ் பாப்பு, எனக்காச்சும் குடுறா. பொம்மை எல்லாம் கேட்டீனா உள்ள வர மாட்டேன். வாடா விளையாடலாம். என்ன மச்சான், ஆளோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. யாரா? அதான்டா போன செமஸ்டர் லீவுக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தியா அந்த பொண்ணு? காட்டு. இந்த பாரு, இளம் பெண் விபச்சார வழக்குல கைதுன்னு சொல்லி போட்டுருக்கு பாரு. தெரியுமா? அப்ப நம்ம டீம்ல சேர்ந்துக்கிறியா? அப்ப நீங்க சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு யார் பால் பொறிக்க போறது? பப்பு பால் பொறிக்கியா? பேட்ஸ்மேன் இல்லையா? பேட்ஸ்மேன்னா என்ன? ஏய் என்ன நக்கலா? ஏய் அவனே ஒரு லூஸ், அவனை போய் கலாச்சிரு. டேய் போடா. ஏய் பப்பே, ஒரு நாள் என்கிட்ட மாட்டு விடு, அன்னைக்கு உன் பொம்மைய புடிங்கறேன், ஒளிச்சு வச்சிருவேன். ராமச்சந்திர மூர்த்தி பெரிய பொல்லா, அத கையெழுத்து எப்படி போறேன்னு பாரு. ஒன்னே ரெண்டு மூணு இப்ப நாலு. டொண்டோட எக்ஸாக்டா இருக்கு.
ஜெயிச்சிட்ட கார்த்திக். கரெக்டா மேட்ச் ஆடிச்சா? திருட்டு ராஸ்கல், செக்ல என் கையெழுத்த போட்டு பணம் திருடுற அளவுக்கு வந்துட்டியா? என்ன ஓட வைக்காதேப்பா, எங்க ஓடினாலும் நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரு பொது கண்ணா மூச்சி. ஐயோ, இந்த உறவுக்குள்ளே பறக்குது கலர் பட்டம் பூச்சி. தோளை தாண்டி வளர்ந்த பின்னே தந்தை கூட தோழந்தானே. சின்ன சின்ன சண்டை புது கவிதையாக மாறும். கண்ணில் வந்த கோபம் பனி துளியை போல ஓடும். சின்ன சின்ன தாகம் மழை வேகமாக மாறும். மண்ணில் வாழத்தானே இந்த பாசம் ஒன்று போதும் போதும் போதும். என் ஜீன்ஸ் பேண்ட் தான் தினம் போட்டுக்கிட்டு இந்த பெருசு டார்ச்சர் தாங்கல. என் ஜீனில் எப்பவும் என் ஏஜ் தாண்டா, இங்கு வயசு இடைவெளி இல்லையே. எனது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோயோயோ, உனக்கு ஹாய் சொல்லுதே. ஒரு சமையல் தின்ன பூனை செத்து போச்சு, உன்ன பார்த்தா யாரு அது காட்டுக்குள்ள ஓடி போச்சு. சின்ன சின்ன சண்டை புது கவிதையாக மாறும். கண்ணில் வந்த கோபம் பனி துளியை போல ஓடும். சின்ன சின்ன தாகம் மழை வேகமாக மாறும். மண்ணில் வாழத்தானே இந்த பாசம் ஒன்று போதும். ஐயோ 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 ஐயோ. Child, much kind of gonna make you wild. That ain't cool. Do your homework, make it bad. Your whining has got to stop. Cool. Daddy, get the time when I can't get the booty good. Chollida, yen chella me. Un pasam illa pa, un pasala. Ulla kasu pudikume allita. Unna naam bettadu. Ayayayayo, naam panna perundappu da. Un patta keta kaka, adu seddu pachi. நீ கட்டி போட்ட சொக்க அத தொட்ட எலி மாங்கி போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இது வரு ஒரு கண்ணா மூச்சி. ஐயோ, இந்த உறவுக்குள்ளே பறக்குது கலர் பட்டம் பூச்சி. தோளை தாண்டி வளர்ந்த பின்னே தந்தை கூட தோழந்தானே. சின்ன சின்ன சண்டை புது கவிதையாக மாறும். கண்ணில் வந்த கோபம் பனி துளியை போல ஓடும். சின்ன சின்ன தாகம் மழை வேகமாக மாறும். மண்ணில் வாழத்தானே இந்த பாசம் ஒன்று போதும். ஐயோ 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 ஐயோ. மச்சான், நீங்க எல்லா கிளாஸும் மொக்கடா. பேசாம எங்கயாவது எஸ்கேப் ஆயிடலாம். சினிமாக்கு போயிடலாமா? போலாமே. என்கிட்ட பணமே இல்லடா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட எதிரா பணம் இருக்கும். இங்க பாரு, 20,000. இடியட், ஸ்டூபிட், மூஞ்சி பாரு. ஏன்டா அந்த பொண்ணு இப்படி நம்மள திருட்டு போகுது? எனக்கு என்னடா தெரியும்? அத விடுங்கடா. நீ எவ்வளவு வச்சிருக்க பாக்குறேன். 10, 20, 30. பொறுக்கி ராஸ்கல், பிச்சிரும் ஜாக்கிரத. ஏ பாலா, நமக்குள்ள பேசிட்டு இருந்தா அவன் என்ன திட்டிட்டு போறா? கூப்பிட என்னன்னு கேட்டலாம். அது லூசுடா, தானா திட்டு போகுது. கூப்பிட்ட பிரச்சனை இருந்தா? ஆமாடா, அதுவும் சரிதான். உன் பணத்தை விடு. குரா, இந்தாடா. இந்தா என்கிட்ட ஒரு 50 இருக்கு. அவ்வளவுதானா? மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாரு. 50, 60, 100.
எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஸ். ஈவ்டீசிங் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டா ஒரு வருஷம் வெளியே வர முடியாது. நானும் இந்த காலேஜ் ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். படிக்கிற பசங்க லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு விட்டுட்டு போறேன். இனியாவது இவனுங்க பொறுக்கித்தனை பண்ணாம ஒழுங்கா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்து சொல்லுங்க. தேங்க்யூ சார், நான் பாத்துக்கிட்டேன். இவங்களை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். ஷூர் சார், நான் கிளம்புறேன். Thank you. புரிக்கி ராஸ்கல்ஸ், கிளாஸ் கட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல போய் பொண்ணுகளை கலாட்டா பண்ணிருக்கீங்க. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இது பத்திரிகையில நியூஸ் வந்திருந்தா காலேஜோட மரியாதை டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கும். உங்க பேரண்ட்ஸ் உங்களை படிக்க அனுப்பிச்சாங்களா இல்ல பொறுக்க அனுப்பிச்சாங்களா? உங்களை இப்படியே விட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினும் ஸ்பாயில் ஆயிரும். சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். அந்த பொண்ணுங்க தான் எங்களை தப்பா புரிஞ்சு. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். நாளைக்கு வரும்போது நீங்க நாலு பேர் உங்க பேரண்ட்ஸோட வரணும். இல்ல இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத நான் விட மாட்டேன் சார். அது ஷட் அப் அண்ட் டு வாட் ஐ சே. கெட் அவுட். அவுட். வாங்கடா போயிடலாம். என்னடா மச்சான் பிரச்சனை போலீஸோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்படி காலேஜ் வரைக்கும் வந்து ஹால் டிக்கெட்ல கை வச்சிருவாங்க போல இருக்க. வீட்டுல தெரிஞ்சுனா எங்க அப்பா என்ன கொண்டு வாடா. என்னடா பண்றது? எங்க அப்பா மட்டும் என்ன தூக்கி வச்சா கொஞ்சாரு விட்ரா. புது பிரின்சிபல் தானே, எப்படி சமாளிக்கிறோம் பாரு. வணக்கம். வணக்கம். ஐயோ சுட்ட தலைய பேசாம வாடா. காத்தி பையன் பத்தியா நைசா லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். தேவையில்லாத பிரச்சனைடா. எங்க அப்பா வேற உன்ன மாதிரி பொறிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச காலேஜ் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். வணக்கம். என்ன தெரியல. நான் எங்க வீட்டுக்கு சொல்லவே இல்லடா. ஏப்பா அங்க போறா. வணக்கம். 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 என்ன கார்த்திக், இவர் கட்சி தலைவரா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவர் எங்க அப்பா. வணக்கம்ப்பா. ஓகே பை கார்த்திக். எல்லாரும் என்ன உங்க அப்பான்னு நம்பிட்டாங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. நான் சொன்னதை மட்டும் செய், அப்பதான் நீ கேட்ட ஹியூமன் பொம்மை வாங்கி கொடுப்பேன். கண்டிப்பா நீ சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றேன். எனக்கு ஹியூமன் பொம்மை வாங்கி தரவே இல்ல. கண்டிப்பா வாங்கி தரேன்டா. கொஞ்சம் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் பேசாம வாடா. வா. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங் சார். எங்க அப்பா. உட்காருங்க. வணக்கம். வணக்கம். நீ வெளியே வெயிட் பண்ண, உங்க அப்பா கிட்ட பேசி நான் உன்னை கூப்பிடுறேன். சார் சார், நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு உங்க சன் ஏதாவது சொன்னானா? இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க பையன் கிளாஸ் கட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பொண்ணுங்களுக்கு மார்க் போட்டிருக்கான். விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதையும் சொன்னா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க சார், அவனை மன்னிச்சு விடுறதுக்காக மட்டும் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வர சொல்ல. அவனோட பிஹேவியர் சரியில்லை. காலேஜ்ல பசங்களை சேர்க்கறதோட மட்டும் நம்ம கடமை முடிஞ்சு போறது இல்லை. அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நம்ம வாட்ச் பண்ணணும். நீங்க இன்னும் உங்க பையனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். கார்த்திக் மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கூட கண்டிக்காம சும்மா விட்டோம்னா அவனோட எதிர்காலம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நீங்க அவனை கண்டிக்க. இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். As a parent, it is also your responsibility to shape the character of your son. See, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க you should listen to me. சார்
போறான்னு தெரியலையே. ஐயோ, இவ கிட்ட மாட்டிக்க கூடாது. என்னாச்சு கார்த்திக்? ஒண்ணு இல்லையே. அங்கிள் வந்திருக்காராமே. அது ஒரு சின்ன பிரச்சனை. விடு. என்ன பிரச்சனை? நீ பா சொல்ற. இங்கேயே சொல்லு. வெளியில பா, நான் சொல்றேன். கார்த்திக், இப்ப சொல்றியா இல்லையா? ஒரு ப்ராப்ளம், பிரின்சிபல் அப்பாவை பாக்கணும்னு அதான் கூட்டிட்டு வந்தேன். ப்ராப்ளமா? என்ன? ஒண்ணு இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணுங்களுக்கு மார்க் போடுவோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஏய், நாங்க எதுவும் பண்ணலப்பா. பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போனதால பிரின்சிபல் ஆல் டிக்கெட் தர மாட்டா, அப்பாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. அங்கிள் கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா? வந்திருக்கிறது அப்பாவே இல்ல. அப்பா வேற யாரு? அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்றுவாரு. அதான் அப்பா கூட்டிட்டு வந்து அப்பான்னு காட்டிட்ட. உனக்கு அறிவே இல்லையாடா, வேற யாரையும் கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்லிருக்கேன். ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்ல. பிரின்சிபல் பப்பு அப்பா நம்பிட்டாரு, நீ கண்டுக்காத. உனக்கு அசிங்கமா இல்ல? அங்கிளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஏய், இது ஏன் பர்சனல்? நான் பாத்துக்கிறேன், நீ மரியாதை போயிடு. போறேன். பிரின்சிபல் கிட்ட போய் அது உங்க அப்பா இல்லன்னு சொல்றேன். ஏய் அனிதா, ப்ளீஸ் அனிதா, வேணா அனிதா, அனிதா சொல்றதுக்கு அனிதா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. மை காட், திஸ் ஃபெலோ இஸ் எ லூனாடிக், ப்ளீஸ் சேவ் மீ. ஸ்டூபிட், நீ தான் ப்ராப்ளம். உங்க அப்பா ஒரு பைத்தியம். பைத்தியத்தை எதுக்கு நான் காலேஜ் கூட்டிட்டு வந்தேன்? மெண்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக வேண்டியதானே? பைத்தியம் போற அப்படி. அவங்க அப்பா வந்து பைத்தியம் இல்ல, அவர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பைத்தியத்தை பைத்தியம் சொல்லாம பின்னபடி சொல்றது? நீ சும்மா அனிதா. சரி சார், நான் ஒரு எப்படியே மெண்டல் ஹாஸ்பிடல் சேர்த்துறேன். நான் எக்ஸாம் எழுதலாம் சார். சரி, நீ சொல்ல வந்த சொல்லு சார். இவர் ஒண்ணே உங்க அப்பா இல்ல, சும்மா அனிதா. பப்பு எங்க பாலில தான் இருக்காரு. அவர் கொஞ்சம் ஹாஃப் மைண்டட் பர்சன் சார். யூ ஸ்கவுண்டல், யூ ஆர் அகைன் அண்ட் அகைன் கமிட்டிங் டிராஸ்டிக் மிஸ்டேக். யூ ஆர் ட்ரைங் டு சீட் யுவர் ஓன் பிரின்சிபல். உன்னை மன்னிச்சு விடலாம் நினைச்சேன், பட் உனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஒரு மாசத்துக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சொல்றது கேளுங்க சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். பாவம் பாவம் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க சார். அனிதா, நீ கிளாஸுக்கு போ. கார்த்திக், கேளுடா, நான் சொல்றது கேளு. கார்த்திக் ப்ளீஸ்டா போகாது. கார்த்திக், ஐம் வெரி சாரிடா, அங்கிள் பைத்தியம் சொன்னதால இமோஷனலாய் சொல்லிட்டேன். ப்ளீஸ்டா, வேணா பிரின்சிபல் காலில் விழுந்தாலும் நான் மறுபடியும் சேர்த்துக்க சொல்றேன்டா. சாரிடா, போகாது கார்த்திக். கார்த்திக், அப்படியே உன்னை சாவடிச்சிருவேன். இனிமே என் மூஞ்சில முழிக்காத, போடி. இனிமேல ஐயா காலேஜுக்கு போக வேணாம். ஆமா, என்னத்தை படிச்சு வேலைக்கு போயி லைஃப்ல செட்டில் ஆகி சீச்சி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? வேணாம், வேணவே வேணாம். அப்பா இருக்க சம்பாரிச்சு போடுற, நீ ஜாலியா ஊரை சுத்தி காவாளித்தனம் பண்ணிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்க. என்ன ராஜா, அப்படித்தானே? என்னடா பாக்குற, நான் ஒரு அப்பனா இருந்து அடிச்சு வளர்த்திருக்கணும், ஆனா அம்மாவா இருந்து அன்ப காட்டிட்டேன். அதான்டா தப்பா போச்சு. எதுக்குடா அவ்வளவு முறைக்கிற? விளையாட்டு பிள்ளையா இருக்க, வயசு வந்தா பொறுப்பு தானா வந்துரும் நினைச்சேன். ஆனா சரி, இப்படி தருதலையா போயிட்டீ? நீ சும்மா இருமா. படிப்பை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னா நாளைக்கு நாய் கூட இவனை மதிக்காது. ஆமா, நாளைக்குடா என் உயிர் போற வரைக்கும் தானே நீ இப்படியே பண்ணிக்கிட்டு. எப்பா ஒரு நாளைக்கு எனக்கு பிபி பிபி தலைக்கு ஏறி பொசுக்குல போய் சேர்ந்து போறேன், அப்போ தெரியுதா உனக்கு? என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, அவனை செல்லம் கொடுத்து வளர்த்தது நான் தானே. அதான் என் தலையெழுத்து, வேற என்ன பண்றது? அனுபவிக்கிறேன். அப்பா, நான் சொன்னா உனக்கு தெரியாது, எல்லாத்தையும் நீயே பட்டு அனுபவிச்சாதா இவனுக்கு புரியும். ஆமா, மச்சான் என்னதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க, நீங்க ஏன் காலேஜ் போல? ஃப்ரெண்ட்ஷிப் மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப். உன்னை சஸ்பெண்ட் பண்ண துக்கம் தாங்க முடியாம நாங்களும் லீவ் போட்டிருக்கோம். டேய், ஓவரா நெஞ்சனக்காதீங்கடா. கார்த்திக் மச்சான், அனிதா வர பாரு. என்ன, கொஞ்சம் இங்க வாயே. நான் சொல்லு. அங்க மூணு பொறுக்கி பசங்க உட்கார்ந்துட்டு எங்களுக்கு கிண்டல் பண்றாங்க.
இப்போ உங்க எங்க இருக்கானுங்க? அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல வா. யாரு இவங்க எல்லாரும்? எந்த ஏரியா பசங்களா நீங்க? அண்ணா நகர். அண்ணா நகர் பசங்களா? ஏண்டா அண்ணா நகர்ல இருக்கறேன்னு சொல்றீங்க? ஒரு டேஸ்டே கிடையாதடா உங்களுக்கு. ஏய் அழகான பொண்ணுங்களை நீங்க பார்த்ததே இல்லையாடா? இதெல்லாம் ஒரு மூஞ்சினு. இந்த மாதிரி மூஞ்ச நீங்க பார்த்ததே பெரிய விஷயம். இதுல நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு இந்த அம்மாக்கு கோபம் வர. போடா இங்கே நின்று உங்க பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க. போய் ஏதாவது நல்ல பீரா பாருங்க. இந்த மாதிரி சப்பைக்கெல்லாம் ரூட்டு விட்டு உங்க ரேஞ்ச நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க. என்னடி பாக்குற? அன்னைக்கு காலேஜ்ல நான் அவ்வளவு கெஞ்சி என்ன மாட்டி விட்டல்ல. மொத்த காலேஜ் முன்னாடி அசிங்கப்படுத்தினல்ல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன லுக்கு விடுற? இப்ப தெரியுதா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இனிமே நீ என்கிட்ட எப்படிலாம் அசிங்கப்பட போறன்னு பாரு. வரட்டா? அந்த பசங்க கிண்டல் பண்ணத சொன்னா கார்த்திக் உனக்காக சண்டை போடுவான். அத வச்சே அவன் கூட ராசி ஆயிடுவான்னு சொன்ன இவன் என்னடா உன்ன அசிங்கப்படுத்திட்டு போறான்? பரவாயில்ல, கார்த்திக் தான அசிங்கப்படுத்தினா நான் ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். என்னடி லூசா நீ? ஆமா லூசுதான். அவன் விஷயத்துல நான் லூசுதான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவன் தான் என்னோட உயிர். சொன்ன உனக்கு புரியாதுடி. ஐ லவ் யூ கார்த்திக். எப்படிடா இருக்கு மச்சான்? படம் சூப்பரா இருக்கான்டா. நாளைக்கு எப்படியாவது 5 டிக்கெட் வாங்குறேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி, காசு ஏத்துறவா. ஏய் அங்க பாறா. ஆமா ஆமா, வாங்குற சம்பளத்துக்கு எல்லாம் சுடிதார் வாங்கி கொடுத்துட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். ஏய் மேக்ஸ் மாஸ்டர் அவரு பொண்ணோட வராரு, போய் கலாய்க்கலாமா? ஆஹா போலாம். வானர படைகள் நின்னுகிட்டு இருக்காங்களே. சாந்தி இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாக்காத. வடக்க சூழம் அப்பா சொன்ன கதை பேசாம வா. சரிப்பா. ஏய் வாங்கடா. முன்னாடி இவங்களை கேவலமா பேசி இவளை இங்க இருந்து படிச்சவங்கம்மா. அந்த கண்ணாடி போட்ட முண்டத்துக்கு கப்பு குமார்னு பேரு. லேசா பெரம்ப ஓங்கனா போதும், அப்படியே தொர 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 தொரன்னு டவுசர்ல மூத்திரத்தை பஞ்சு விட்டுரும். ஐயோ என்னத்த குடிச்சிட்டு வருவானோ தெரியல. அந்த நாத்த நேரம் அந்துருண்டைய கூட வாயில போட்டு பாத்துட்டேன். அப்புறம் தான் ரொம்ப கிளம்புனது. அங்க இன்னைக்கு இது வர திருட்டு முட்டான். இது என்ன செய்யும் தெரியுமா? பேனா பென்சில் எல்லாம் திருடும். யாராவது ஸ்பெஷல் பீஸ் எடுத்து அஞ்சு பத்து வச்சிருந்தா அதையும் தூக்கி ஓடி போயிரும். மொகர கட்டை பாரு, மொகர கட்டை. இன்னும் அதைத்தான் பண்றியா? அப்படியே கண்டினியூ பண்ற. அந்த அன்னைக்கு வர ஒரு தரதலை முண்டும். அது என்ன தெரியுமா? கிளாஸுக்கே வராது, வந்தாலும் கடைசி பெஞ்சில உட்காந்து தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் முட்டதான். ஒழிக்கு இது வேற பொந்துக்கல மாட்டினா அந்த மாதிரி. பொம்பளை பிள்ளையில பார்த்தா போதும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். பொறிக்கி ராஸ்கல் மூஞ்சிய கழுவி இருக்கா பாத்தியா? நீங்க மட்டும்னா என்ன? நாங்க மட்டும் என்ன? அந்த இந்திரி பின்னாடி சொல்றாங்க. அட இந்தி பாடம் நல்லா எடுப்பேன் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெக்க சூழம் அடிக்கடி சூழம் மாறிக்கிட்டு இருக்கான். வயசு பசங்களை பார்த்து ஆணி அடிச்ச மாதிரி அங்கே அசையாம நின்றுவேன். அவர் ஒழுங்கா போயிருப்பாரு. அவரை கலாய்க்கலாம்னு சொன்ன அவர் நம்மள கலாய்ச்சிட்டாரு. சரி விடு மாம, அடுத்த டைம் மாட்டுறப்ப பழகி பழகி வாங்கிடலாம். விடு. அவ்வளவு பாசமாடா, என் பேர கார் ஃபுல்லா எழுதி வச்சிருக்க. திருட்டு பையா, பாசத்தை ஒளிச்சு வச்சிருக்கல்ல. அன்னைக்கு என்ன திட்டினதெல்லாம் சும்மா தானே? அறைகளின் மீ மௌனமாயிரவில் உலவிடவும்
கேட்கும் கவிதைகள் தனிமை தூரத்தும் குளிரிலே சுகமாய் அணைக்கும் நெருப்புகள் என்னை பார்த்த பார்வை போலே சில நூறு பார்வை வேண்டும் தினந்தோறும் பார்க்க வேண்டும் விரும்பி கேட்கிறேன் என்னையா நீங்க இப்படி திடுதிப்புன்னு வந்ததுனால எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உங்க பொண்ண கோயில்ல பாத்துட்டு அவதான் எங்க வீட்டு மருமகன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்க பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பாக்குறான், லட்ச கணக்குல சம்பாதிக்கிறான். முன்ன பின்ன தெரியாதவங்களாச்சேன்னு யோசிக்காதீங்க. எங்க ஃபேமிலிய பத்தி விசாரிச்சு பார்த்தாலே தெரியும். உங்க பொண்ண ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவோம். நல்ல முடிவா சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றத பத்தி இனிமேதான் யோசிக்கணும். அவளுக்கு படிப்பே இன்னும் முடியல.
நாங்க என்ன கல்யாணத்தை உடனேயா வச்சுக்கணும்னு சொல்றோம், நீங்க சரின்னு சொன்னா போதும், கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இத பாருங்க, நாங்க என்ன பொறுப்பு இல்லாம ஊர சுத்தர பையனுக்கு அவங்க பொண்ண கேட்டோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்றது புரியுது, ஆனா திடுதிப்புன்னு கல்யாணம்னு சொன்னா அதான் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, டேய் ஒரு நிமிஷம் அப்படி வா வா. டேய் பார்த்தா நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது, பையன் லட்சணமா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவங்க எல்லாருக்கும் நம்ம பொண்ணு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இடத்துல அனிதாவை கொடுத்தாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா. டேய் தானா தேடி வந்த சம்பந்தம், எதை பத்தி யோசிக்காம சரின்னு சொல்லுப்போ. என்னடா யோசிக்கிற? இல்ல மச்சான், திடீர்னு கல்யாணம் சொன்னா எப்படி? என்ன எப்படி? என்னடா கல்யாண செலவு பத்தி யோசிக்கிறியா? நான் இல்ல, நீ போய் சரின்னு சொல்லு, நீ போ. இல்ல மச்சான், அது நீ போய் சரின்னு சொல்றா, போ. இதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட தான் முடிவு பண்ணீங்களா? ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே சொல்றோம், அன்னைக்கே நிச்சயம் பண்ணிக்கலாம், கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வர்றோம். என்ன கேக்காம ஏன்பா ஓகே சொன்னீங்க? உன் மேல இருக்கிற பாசத்துல சரின்னு சொல்லிட்டேன். நான் படிக்கணும், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். படிக்கணும் அவ்வளவுதானே? நான் கூட உனக்கு பிடிக்கலையோன்னு பயந்துட்டேன். பிடிக்கவும் தான் இல்ல. அப்ப வேண்டாம்னு சொல்லிடவா? முதல்ல அத செய்யுங்க. ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு அவ பக்கம் சாஞ்சிட்டீங்க. இதோ பாரு, அவங்க எல்லாம் நல்ல மனுஷங்களா இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் நமக்கு அனுசரணையா போறாங்க. அப்ப நீயே கட்டிக்க, உனக்கு ரொம்ப திமிரடி. சும்மா ரெடி. ஏமா உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இந்த அம்மாதான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களுமா? ஏன்பா எனக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம்? நான் மேல படிக்கணும் பிளீஸ்பா. உனக்கு என்ன இங்கேயே இருந்துலாம் நினைப்பா? எப்படி இந்த வருஷத்தோட படிப்பு முடிய போகுது? அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பதான போறோம். உங்களுக்கு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தினா போதும், அப்புறம் நிம்மதியா இருப்பீங்கல்ல? அப்படி இல்லடா. ஏங்க அவகிட்ட என்ன பேச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சரின்னு சொல்லுங்க. நீ பேசாத, நீயாச்சும் உங்க அப்பாவாச்சு. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அப்பாவுக்கு தெரியாதா? எங்க எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு மாமா சொன்னதுனால உங்ககிட்ட கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சரி பரவாயில்லம்மா, அப்பாவுக்காக ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க, நல்லா யோசிச்சு பாரு, அப்புறமும் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். மாப்பிள்ள கார்த்திக் நிச்சயம் பண்ண போறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அனிதா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் பிக்ஸ் ஆகும்னு நான் நினைக்கல இத்தனை நாள் என் கூட இருந்திருக்க அப்பெல்லாம் உன்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணல ஆனா இப்ப உனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்ன உடனே உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது அனிதா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மனசுல நிறைய தோணுது அனிதா, அதெல்லாம் உன்கிட்ட பேசணும் சொல்லணும். சொல்லு கார்த்திக். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் சொல்லுடா. அது வந்து மனசுல இருக்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. சில பேர் பூ கொடுத்து சொல்லுவாங்க,
சில பேர் பொக்கே கொடுத்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சீக்கிரமா சொல்லுடா. அது அது வந்து இதை வாங்கிக்க. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தொல்லை விட்டுதுரா சாமி. என்ன பிடிச்ச பிடி சீக்கிரம் என்ன விட போது சாவுகிறாக்கி. முதல்ல நீங்க இருந்து ஒளிஞ்சு தொலை. இனிமே உன் டார்ச்சர் இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். நீங்க இருக்க போற கொஞ்ச நாள் எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி என்ன வேணாலும் போட்டு கொடு. அத பத்தி நான் காவலையே பட மாட்டேன். உன்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன உன் தொலைல இருந்து காப்பாத்த போறானே அந்த புண்ணியமா. அவன் ரொம்ப நல்லா இருக்கணுமா, ரொம்ப நல்லா இருக்கணும். கருமரி அம்மா தாயே கோயில இருந்து வெளியே வந்தோட நல்ல செய்தியா கேட்க வச்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றிமா. திருமண நிச்சயதாம்பூல பத்திரிகை. காஞ்சிபுரம் மாவட்டம் விஸ்வநாதன் பேரனும் ராஜசேகர் மகனுமாகிய திருநிறை செல்வன் கௌரி சங்கருக்கும், தஞ்சை மாவட்டம் வரதராஜன் பேத்தியும் கிருஷ்ணமூர்த்தியின் மகளும் ஆகிய திருநிறை செல்வி அனிதாவிற்கும் நிகழும் மங்களகரமான ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சுபமுகூர்த்தம் செய்ய ஆண்டவனின் அனுகிரகத்தாலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தாலும் விவாகம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. சதமானம் பவதி சதா ஜப்புருஷ சதேந்திரஜ ஆயுஷேவேந்திரஜ பிரதிதிட்டதி தட்டமாத்திங்கம் தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சததம் அஸ்தரம் ரோஜனோ ரோஜமான சோமனோமான கல்யாணம். எல்லாரும் குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ. சீக்கிரமாமா. என்னடா இவ்வளவு லேட் பண்ற, டைம் ஆச்சுடா. வந்து திருப்பதி என்ன பக்கத்து திருவிழா இருக்கு? நான் ரெடி மச்சான். உன் தங்கச்சி தான் ரெடி ஆகல. சீக்கிரம் சீக்கிரம் அனிதா கொஞ்சம் பாத்துக்கோ. சரி ஆண்டி. பத்ரா அனிதா. பாய்மா. கொஞ்சம் தள்ளி உக்கார். பாய் அனிதா. அக்கா என்னம்மா? இந்தாங்க சாவி. அம்மா குமார் எங்க ஆளே காணோம். அவன் பெங்களூர் போயிட்டான். அவங்க பெருமா எடுக்க போடா. அவன் புலி வீட்டு இங்க எங்கயாதான்டா சுத்திட்டு இருப்பான். வரேன் இரு. இப்ப வருவான் பாரு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பெங்களூர்ல இருக்கியா? ஒண்ணு இல்ல மச்சான், இங்க பெரிய பையன் பாண்டிச்சேரியில வந்திருக்கான். அவன் வரும்போது ரெண்டு புல்லு புடிச்சிட்டு வந்தான். நீ இருந்த என்ன ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமனு பார்த்தேன். அதான் நீ பெங்களூர்ல இருக்கிய. சரி விட, நீ குடுத்து வச்சது அவ்வளவுதான், நாங்க சாப்பிட்டுக்கோ. வச்சுட்டோம் மச்சான். சொன்ன பத்தியா
பரவாயில்ல ஆண்டி. அனிதா நைட் தனியா இருப்பா, கொஞ்சம் பாத்துக்கோப்பா. ம், சரி ஆண்டி. நைட் அவளுக்கு டிஃபன் ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருப்பா. வெச்சிட்டா? ஓகே ஆண்டி. இந்த எட்டப்பிக்கு ஹோட்டல்ல டிஃபன் நான் வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. பட்னி கடக்கட்டும், கொழுப்பு அது குறையும். அனிதா நைட் தனியா இருப்பா, கொஞ்சம் பாத்துக்கோப்பா. அவளுக்கு டிஃபன் ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருப்பா. இவ்வளவு நேரம் ஆச்சு, அவளை காணுமே. எப்படி இருக்கு தெரியுமா? மனசுல நிறைய தோணுது அனிதா,
அதெல்லாம் உன்கிட்ட பேசணும், சொல்லணும். முன்னாடியே கிடைச்சது உனக்கு மேல நிஜமாவே அன்பு இருந்தா இது செலவு பண்ண கூடாது, பத்திரமா வச்சுக்கணும், சரியா? நினைக்கிறேன் என்னடா கார்த்திக் லவ் அனிதா எழுதி வச்சிருக்க, நம்ம அனிதாவா? அந்த பொண்ண லவ் பண்றியா? அதான் சொல்ல மாட்டேங்கிற. அடா பாவி, அந்த பொண்ணு நீ ஒன்னா சுத்திட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இப்ப போய் லவ் கிவ்ன்ற? வேணாம் மச்சான், பேசாம பொத்திட்டு. இல்ல மச்சான், அனிதா எப்பவும் என் மனசுக்குள்ள தான் இருந்திருக்கா, எனக்கு தான் அது தெரியாம போச்சு. ஆமாண்டா, நேத்து நைட்டு ஒரு மணி நேரம் அவளை காணுன உடனே என் மனசு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அவளை பிரிஞ்சிருந்தது என்னால தாங்கிக்க முடியல. லைஃப் லாங் அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுரா. அவமானப்படுத்திட்டேன். என்ன
மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நானே அனிதா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. உன்னை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அப்பா எங்க போனாரு? இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆஃபீஸ் கிளம்பாம இருக்காரு. நினைக்காதான் எதுக்கும் மனசு தளர விட கூடாதுப்பா. திடீர்னு இப்படி ஆகுன்னு யாருக்குப்பா தெரியும்? உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத தம்பி, வாரிசுங்கிற முறையில உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறேன். அப்புறம் இந்த PF கிராஜுவேட்டி பணம் எல்லாம் வர வேண்டியது இருக்குப்பா. நீ 4-5 இடத்துல கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அதனால நீ ஒண்ணு செய், நாளை காலையில ஆபீஸுக்கு வந்துடு. சரி அங்கா, நான் வரேன் அங்கா. சார், அவன் ஒரு தருதல, அவங்க அப்பா செத்ததே அவனால தான். இவனுக்கு தான் இறக்கம் கட்டாதீங்க சார். பாவம் சார், சின்ன பையன், விடுங்க. Thank you.
என்ன கவி? அம்மா டிஃபன் கொடுத்து விட்டாங்க. வேணாம் கவி, பிரெட் இருக்கு சாப்பிட்டுக்கிறேன், நீ எடுத்துட்டு போ. சரி. என்னாச்சு? பிரெட் இருக்கு சாப்பிட்டுக்கிறேன்டா, டிஃபன் வேண்டாமா. இந்த புடி ஏதோ பண்ணிக்கோ. அப்படியே வலிச்சு இப்படி சுண்டு விட்டு நம்ம வேலையை பாத்துட்டு போக வேண்டியதான். என்ன பண்றது, வந்த வரைக்கும் வலிச்சு இப்படி நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மாடுனா சாணி போடத்தான் செய்யும். என்ன செய்யறது, அப்படியே அடுப்புல வச்சு எரிச்சு விபூதிய பூசிட்டு போயிடலாமா? பாத்துடலாம்டா, பாத்துடலாம். மாத்தி மாத்தி முட்டையும் தனி அடிக்கிறோமே, உனக்கு ரோஷம் வரல? பொம்பளை பிள்ளைல பெத்த பின்னாடி மானா ஈனா சூடு சுரணை இதையெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா தம்பி? நீங்களும் ஒரு நாளைக்கு அப்பனாவீங்க, அப்ப இதையே ஃபாலோ பண்ணுங்க. வாமா. இப்படி பண்ண எப்படி வெந்து போயிருக்க பார். என் காசு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இல்ல அனிதா கிட்ட சொன்னா அவ வந்து செஞ்சு கொடுக்க போறா. இப்படி கை கால ஊத்திக்கிட்டு இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கௌரவம் பாக்குறீங்கப்பா. கார்த்திக், நான் சொல்றது கேளு. நீ தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல. ஒரு பத்து நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருப்பா. இத நான் முதல்லயே செஞ்சிருக்கணும். இல்ல ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நான் சமைக்கிறதுல உனக்கு ஒரு வாய் சாப்பாடு போட போறேன், அவ்வளவுதானே? வேண்டாம் ஆண்டி. மறுத்து பேசாத. எங்க மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா என் பேச்சை தட்டாம எந்திரிச்சு வா. எந்திரி போய் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, போ. அம்மா. சாப்பிடுப்பா. எதுக்குப்பா குச்சப்படுற? இதுவும் உன் வீடு தானே, சாப்பிடு கார்த்தி. நான் வேணா அள்ளி தட்டுமா? நீ சாப்பிடுப்பா, நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். கார்த்திக், சாப்பிடு. அனிதா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சப்போ எடுத்த போட்டோ. ஓ, பக்கத்துல இருக்கிறது என் ஃப்ரெண்டோட பையன். அப்படியா, வெரி நைஸ். நாங்களே ரெண்டு மூணு தடவை வந்துட்டோம். நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்க? சீக்கிரமே வரங்க.
அப்ப நாங்க கிளம்புறேங்க, நிறைய வேலை இருக்கு. ஐயோ அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லங்க இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுறோம். எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம், போயிட்டு வரேங்க. வாங்க வரேன். இந்த போட்டோ இனி இங்க வேண்டாமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அடிக்கடி யாராவது வருவாங்க போவாங்க, யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாது இல்ல? கவலைப்படாத தைரியமா போய் சொல்றா, உனக்கு நாங்க இருக்கோம். பத்திரிக்கை டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க. கார்த்தி எங்க போயிட்டான்? அவன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனான். அனிதா, ஸ்டவ்ல காஃபி வச்சிருக்கேன், சூடு பண்ணிட்டு வந்து அப்பா கொடு. அவகிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு நானே போறேன். இந்தாங்க காஃபி. கார்த்திய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி இந்த பத்திரிகையை வேற காட்டிட்டு வர சொல்லணும். இப்ப கல்யாணம் பண்ற நிலைமையில இல்லைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அவன் தான் அதை இதை சொல்லி தலையாட்ட வச்சிட்டான். இப்ப இருக்கிற பணத்தை வச்சு பாதியை தான் சமாளிக்க முடியும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் அவகாசம் கேட்டு பாதி சீர கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யலாமே. அவங்களா எதையும் கேட்கல, நாமளாதான் செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக மானத்தை இழக்க முடியுமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. தம்பி சம்பந்திக்கு சொந்தங்களா? இல்ல சார், ஃபேமிலி ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து அங்கதான் இருக்கேன். அப்படியா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சம்பந்திட்ட சொல்லிடுங்க. சரி சார், அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் சார். அனிதா நீயும் சாப்பிடுவா. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க, ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவசியம் இருக்கிறதுனாலதான் செஞ்ச. அனிதா கல்யாணம் எந்த குறையும் இல்லாம ஜாம் ஜாம்னு நடக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, உனக்கு சாப்பாடு போடாம விட்டுற மாட்டேன். இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைக்கு போறேன். எனக்கு வேலை முக்கியம் இல்ல, என் பொண்ணு கல்யாணம் தான் முக்கியம்.
ஃபியூச்சர் பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க கார்த்திக்? கண்ட பசங்களோட சுத்தாத, தண்ணி தம்ம இதெல்லாம் விட்டுடு. எனக்கு உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நல்ல வேலையை தேடிக்கோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கையில பொறுப்பு வரும். அங்கிலும் இல்ல, இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்லை, அதான் சொன்னேன். சரி கார்த்திக், பா போலாம். ஹலோ சார். அவங்களை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உங்களை உள்ள வர சொல்றாங்க. பாப்பா. வணக்கம் மாப்ள. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காரு கார்த்தி. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்க மாப்ள. சொல்லுங்க. நான் சொன்ன என் ஃப்ரெண்டோட பையன் இவன் தான். பார்த்துருக்கேன் மாமா. என் ஃப்ரெண்டு தவறிட்டதுனால பையன் விஷயத்துல எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட வேலைக்கு கேட்டிருந்தேன். நீங்க தான் பார்த்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. என்கிட்ட எதுக்கு மாமா ரிக்வெஸ்ட் எல்லாம்? உரிமையோட கேளுங்க. இப்போதைக்கு இங்க எதுவும் வேகன்சி இல்ல. நம்ம கம்பெனிக்கு ஹைதராபாத், பெங்களூர் நிறைய பிரான்சஸ் இருக்கு. அவுட் ஸ்டேஷன் பரவாயில்லையா? நல்ல வேலையா இருந்தா போதும் மாப்பிள்ள. இடத்த பத்தி எதுக்கு கவலைப்படணும்? நீங்க சொன்ன ஊரெல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. உங்க ரெசியூமே கொடுத்துட்டு போங்க. ஒரு 2-3 டேஸ்ல நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்றேன். ஓகே. ஓகே சார். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. பரவாயில்ல மாமா. அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க. இந்த டிசைனுக்கு ரெட் ப்ளூ எல்லோ தான் ஹைலைட்டே. எனக்கு வேலை இருக்குடி, நீ அவன் கூட போயிட்டு வா. வரையே தெரியலன்னா கேட்டுக்கோ, சொதப்பிடாத. கார்த்திக். ஆண்டி, அனிதாவை கொஞ்சம் பார்லர் வரைக்கும் கூட்டு போயிட்டு வரியா? சரி ஆண்டி. என்ன கார்த்திக்? பெங்களூர்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. பர் 7 ஜாயின் பண்ணணுமா? என்ன அனிதா?
கார்த்திக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. வர 7ஆம் தேதி ஜாயின் பண்ணணுமா. என்னப்பா அப்ப கல்யாணத்துக்கு இருக்க மாட்டியா? ஏன் கார்த்தி, கல்யாணம் முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணலாம்ல. அவன் போகட்டுமா, என் கல்யாணமா முக்கியம், அவன் ஃபியூச்சர் தானே முக்கியம். அவன் போகட்டுமா. ஓ நெஞ்சே, என்னை இன்னும் என்ன நீ செய்வாய், உன்னால் தன்னந்தனி தீவானே. ஓ நெஞ்சே, தினம் உன் நினைவு தீயாகி சுடும் எங்கு இனி நான் போவேன். மனதோடு என் காதல் அலைப்பாயுதே, மழை நின்ற பின்னாலே குடை நீட்டுதே. கண்ணீர் துளிகள் மட்டுமே வழி துணையாய் வந்ததே. ஓ நெஞ்சே, என்னை இன்னும் என்ன நீ செய்வாய், உன்னால் தன்னந்தனி தீவானே. இல்லாத உதிர்ந்தே போனதடி, திருவிழா ஓர் திருவிழா என் வாழ்வில் நடந்ததடி. குழந்தையாய் சிறு குழந்தையாய் மனம் தொலைந்தே போனதடி. எழுதி வைத்த சிறுகதையில் எழுத்து பிழைகள் இருக்கிறதே, காலம் போடும் விடுகதையில் பிழைகள் மறைந்து கிடக்கிறதே. பிழை தெரிந்தாலும் என் நண்பே, வார்த்தையின்றி ஊமையாகிறேன். ஓ நெஞ்சே, இன்னும் என்ன நீ செய்வாய், உன்னால் தன்னந்தனி தீவானே. கருதையும் கட்டி கூட சேர்த்து துவச்சிடறேன். என்னாச்சு, கைய உதறட்டே வர? கார்த்திக் ஷர்ட் பாக்கெட்ல பணம் இருந்திருக்கு, நான் பார்க்காம நினைச்சிட்டேன். சரி சரி, அத காய வச்சுட்டு இந்த புளிய கரைச்சு வை. அனிதா, ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல வேமா? போதுமா? ஆ போதும். We'll be right back.
வேற என்னமா? அவ்வளவுதான், நீ போ. அப்படியே விட்டு போயிட்டான். இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்தையும் அறக்குற வேலை. இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோப்பா. வா கார்த்தி. வாங்க. அக்கா போயிட்டு வா. ஐட்டம் சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்சியா? கொடுத்துருக்கேன். ஆ தம்பி ஆட்டோ. டிராபிக் ஜாஸ்தி இருக்கும், பாத்து போ. ஆனா சீக்கிரம் போனும், 6 o'clock ட்ரெயின். சரி சார், போயிடுறேன் சார். முத முதல்ல வெளியூருக்கு வேலைக்கு போற, பாத்து பத்திரமா இருப்பா. ஏய், பெங்களூர் தானே போறான், கிளம்புனா 6 மணி நேரத்துல இங்க வந்துடலாம். கார்த்தி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஜாயின் பண்ண உடனே லீவ் கட்டா தரமாட்டாங்க தான். அதனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன். சார் போலாமா? ஆ போலாம்பா. கவி போயிட்டு போன் பண்ண. வர ஆண்டி. பாத்து போப்பா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்தா இந்த பணத்தை செலவு. வேண்டாம் அங்கு, என்கிட்ட இருக்கு அங்கு. விடு, வாங்கிக்கோப்பா. வேண்டாம் அங்கு, இருக்கட்டும்பா. பரவாயில்ல, இருக்கட்டும், வச்சுக்கோ. வர அங்கு போயிட்டு. சார் டைம் ஆச்சு சார். என்னமா கார்த்திகோட பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு. எவ்வளவு? 10 ரூபாய்ப்பா. 10 ரூபாய் தானே? சரி விடு, நான் வரும்போது கொடுத்துக்கலாம். என்னடி என்னம்மா அழுவுறா பாத்துட்டு நிக்கிற? உள்ள கூட்டிட்டு வா. கார்த்திக் கல்யாணத்துக்கு வரப்போறான்ல, ஏன் அழற? இந்த பேர் ரோட்ல நின்னு அழுதன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கம்மா. கண்ணை தொட, உள்ளவா. எழுதி வைத்த சிறுகதையில் எழுத்து பிழைகள் இருக்கிறதே, காலம் போடும் விடுகதையில் பிழைகள் மறைந்து கிடக்கிறதே. பிழை தெரிந்தாலும் என் நண்பே, வார்த்தையின்றி ஊமையாகிறேன். ஓ நெஞ்சே, தினம் உன் நினைவு தீயாகி சுடும் எங்கு இனி நான் போவேன். மனதோடு என் காதல் அலைப்பாயுதே, மழை நின்ற பின்னாலே குடை நீட்டுதே. கண்ணீர் துளிகள் மட்டுமே வழித்துணையாய் வந்ததே. ஓ நெஞ்சே, என்னை இன்னும் என்ன நீ செய்வாய்? உன்னால் தன்னந்தனி தீவானே. போற
ஏன் தம்பி அழறீங்க? தம்பி முத முதல்ல வீட்டுல உள்ளவங்களை பிரிஞ்சு போற எல்லாருக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். அழுகழுகே வரும். தம்பி ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. என்ன கருத்து? என்ன இப்படி ஏமாந்திட்டு போயிட்டே? மனசுலயும் நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் சொல்லலையே. ஏண்டி சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டே இருக்க சொல்ல. பாரு அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு. எந்திரி எந்திரிச்சு வாடி. எங்க அவன் போனதுல இருந்து அழுதுட்டே இருக்கா, சாப்பிடவும் மாட்டேங்கிறா. நீங்களாவது வந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உட்காந்து பாத்துட்டே இருக்கீங்க. அனிதா இங்க பாரு, சொன்னா கேளு. அப்பா வந்திருக்காங்க பாரு, இப்பயாவது எந்திரிச்சுவா. இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? என் பையன் நிம்மதியா தூங்கிட்டான், என்னால தூங்க முடியலப்பா. கார்த்திக் சின்ன பையன் விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான், அனிதா கூட ஃப்ரெண்டா தான் பழகிறான்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ என் ஃப்ரெண்டு தானே, மனசுல பட்டத மறைக்காம சொல்லிட்ட, தப்பா நினைச்சுக்காத. டேய் உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இந்த கல்யாணத்துக்கு நீ தானே சம்மதிக்க வச்ச. இப்ப நீ பேசுறது உனக்கு நியாயமா? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல, அது உனக்கே தெரியும். இந்த நிலைமையில நீ அனிதாவுக்கு அப்பாவா இருந்தா என்ன செய்திருப்ப சொல்லு. அனிதாவும் உன் பொண்ணுதான் நினைச்சு நீயே முடிவு பண்ண. காலையில சொல்லு. சம்பந்திங்களா? எங்களை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல, நிறுத்திடலாம். எங்க பொண்ணு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். வச்சிடறேன். எந்திரிமா எந்திரி.
உன் மனசுலயும் அவன் இருக்கான்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம், மாப்பிள்ள கார்த்திக், சந்தோஷம் தானே? இத நீயே அவங்க சொல்லு. எனக்கு இது போதும் பா. ஹலோ, யார் பேசுறது? வடக்க சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. இந்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல, நிறுத்திடலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தாங்க முக்கியம். எங்களை மன்னிச்சிருங்க, மத்தத நேர்ல வந்து பேசுறேன். அப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டாருடா, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம். தேங்க்ஸ் அனிதா, தேங்க்ஸ். ப்ளீஸ்டா அழாதடா, நான் உடனே பார்க்கணும்டா. நீ எப்ப வர கார்த்திக்? ப்ளீஸ்டா சீக்கிரம் தன்னை நினைவது போலே சீக்கிரம் வந்துடா. காத இது ஒரு வித வேதம், நமக்கு ஒரு வேலை வேணும். மலர் மலர்வது போலே உயிர் மலர்வது காதல், இதை உதர்ந்து விடாமல் அடிவோமே கண்ணிலே. நிறமில்லா பூவுக்கு இங்கே அழகேதும் இல்லையே, சுகமெல்லாம் தேடி சென்றால் தொடராது தொல்லையே. வானவில் ஏழு வண்ணம் தானே உண்டு புவி மீது, காணும் கண்ணில் நூறு வண்ணம் நீயும் கண்டால் தவறேது. அனைவரும் உறவென்றால் அவஸ்தைகளே இல்லை இல்லை, சிறுமயம் சிறகென்றால் சிரமங்களே இல்லை இல்லையே.